சும்மா ஜிம் முடிச்சுட்டு லைட்டா பசிச்சது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம்னு வந்தோம். அவங்க வந்து ஹாஃப் சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஒரு ஃபுல் சிக்கன் ரைஸ் மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்தது. சரி, இதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணி போடலாமே அப்படின்ட்டு தான் இருந்தோம். அது எதுக்கு ஒரு நாளைக்கு இன்றைக்கே ரிவ்யூ பண்ணி போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, அது என்னென்னலாம் கலந்துருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கண்டிப்பாக சொல்கிறோம். சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹாஃப் சிக்கன் ரைஸ் தான் பாருங்கள், ஃபுல் சிக்கன் ரைஸ் மாதிரியே இருக்குது. இப்போ வந்து இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம சூடாக இருக்குது சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன் இருக்குது சிக்கனு. ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குல்ல. சில கடையில் வந்து ரைஸ் வந்து வெந்திருக்காது, ஒரு மாதிரி வேற வேறையாக இருக்கும். நல்லா வெந்துருக்கு ரைஸு. பீஸும் நிறையா போட்டிருக்காங்க, சிக்கன் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பீஸ் இருப்பாங்க. ஹாஃப் சிக்கன் ரைஸுமே நிறைய பீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் முட்டைக்கோஸு, வெங்காயம், கேரட்டு, பெப்பர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். பெப்பர் நிறையா போட்டிருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது. இன்னொரு ஆயிரு கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் ரைஸ், செம்மையாக இருக்குது சிக்கன் ரைஸ். சில பேர் நினைப்பாங்க நான் ரொம்ப காரமாக இருக்கணும், ஆனால் நல்லா காரமே கரெக்டாக இருக்கு எல்லாமே. பிச்சு போடலாமா? பரோட்டாவை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்துருச்சு. நம்ம பவேஷ் வந்து இதை பிச்சு போட போகிறாரு.
ஸ்டிச்சு போடுறது தான் பரோட்டாவோட ஸ்பெஷல். தட்டணுமா? தட்டலாம் வராது. இந்த பரோட்டா சூரிய இப்படி தட்டுவாங்க, தட்டி முழுக்க முடியும். சாஃப்டாக இருக்கு, அது லேயர் லேயராக அது தெரியுது அப்புறம். கேமரா அப்படியே பிச்சு போட்டு அது பேர் என்ன ப்ரோ? இது பேர் சால்னா. சால்னா, சிக்கன் சால்னா. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, எங்கள் கேமராமேன் சாப்பிட மாட்டாரு, அதனால நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம். நல்லா குழம்பு சூட சூட ஆவி பறக்குது, அப்படியே ஊட்டி ஒரு பிடி பிடிக்க. சூடா இருக்கு, நல்லா ஆவி பறக்குது. எடுத்து வாங்க ப்ரோ. கொத்து பரோட்டா வந்துருக்கு, நல்லா ஆவி பறக்க கலர்ஃபுல்லாக இருக்கு. கேமராமேன் பக்கத்தில் வாங்க. முட்டை கொத்து பரோட்டா நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்க, என்னென்ன போட்டுருக்காங்க பாருங்க. வெங்காயம் இருக்கு, தக்காளி, முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்காங்க. சூடு செம சூடு. எப்படி போ சாப்பிட்றீங்க? சூப்பராக இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஜாஸ்தி நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கா? உப்பு மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. இது முட்டை கொத்து கொஞ்சம் சால்னா ஊற்றி சாப்பிடலாம். நம்ம கொஞ்சம் சால்னா ஊற்றி சாப்பிட்றோம். கொஞ்சம் ஊற்றல இந்த காம்பினேஷனும் அல்டிமேட்டாக இருக்கும். சுடுது சூடு காணல, சமையா இருக்கு. காலையில் ஊற்றாலும் சமையா இருக்கு, நீங்கள் சும்மா சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா பரோட்டா மஸ்ட் ட்ரை, கொத்து பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேற என்னதுன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ப்ரோ? எனக்கும் ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டா, செகண்டு சிக்கன் ரைஸு, மூணாவது தான் நான் வந்து பரோட்டா சொல்லுவேன். ஏன்னு வச்சிங்கன்னா கொத்து பரோட்டா கம்பேர் பண்ண செம்ம டேஸ்ட்டு. அது ரெண்டுத்துக்கும் கொத்து பரோட்டா கம்பேர் பண்ணோம்னா கொத்து பரோட்டா தான் ஃபஸ்ட்டில் வந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது இது சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸும் அல்டிமேட்டாக இருந்தது, வேறு செம்ம டேஸ்ட்டு. அதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அந்த சிக்கன்லாம் அப்படியே மொறு மொறுன்னு இருக்குது. சிக்கன் ரைஸ் வந்து காரமே இல்லாமல் மற்ற கடையில் போனோம்னா காரத்தை அதிகமாக போட்டுருவாங்க. பீஸும் நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் பீஸும் நிறைய போட்டாங்க. இத்தனைக்கு நான் வந்து ஆஃப் தான் வாங்கினோம், ஆஃப் சிக்கன் ரைஸ் தான் வாங்கணும். அதுவே வந்து நிறையா வச்சுருந்தாங்க, அப்படியே மழை மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஆஃப் ரேட் எவ்வளோ ப்ரோ? ஆஃப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் தான். ஆஃப் ரேட் வந்து 50 ரூபீஸ். கொத்து எவ்வளோ ப்ரோ சொன்னாங்க? கொத்து வந்து 60 ரூபான்னு நினைக்கிறேன். 60? ஒரு கொத்தா ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. நீங்கள் மாயாஜால் படம் பார்க்கறதுக்கு வந்தாலும் சரி, கரெக்டாக மாயாஜால் பக்கத்துலே தான் இருக்குது. மாயாஜால் பக்கத்துலேயே இருக்குது. ஹோட்டல் பேர் வந்து ஜெனிஃபர். பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது கரெக்டாக பக்கத்துலேயே தான் இருக்கும். நீங்கள் நைட் டைம் வந்தால் கூட மாயாஜாலுக்கு நைட் ஷோலாம் வந்தீங்கன்னா கூட கடையில் வந்து சாப்பிடுவோம். இது 12:30 வரைக்கும் இருக்கும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை. கரெக்டாக மாயாஜால் பக்கத்தில் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ட்ரை பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.